ada apa perkembangan, tapi pakatan bila pakatan kerajaan dia saja dia luluskan tetanen. Masa itu jam dia lulus lah. Lulus. Tapi sekarang dah cancel pula. Cancel balik. Masalah mereka belum cancel. Tetapi dia nak separuh sini separuh sana. Apa nak jadi yang 20 lot? Apa nak jadi tu 20 lot? Sekarang 43 lot. Dia mah keluar bagi 20 lot saja. Sekarang 23 lot dia mah bagi sini. Sama area yang dulu ni ya, dia bagi cadangan semua boleh kasih tu tempat. Boleh cukup tu lot dia cakap. Boleh cukup tu tempat. Tapi sekarang baru punya ADO dia cakap tak boleh 20 lot saja. Yang dulu ADO dia sudah promotion lah, dia promotion dia sudah pindah lah. Tapi baru punya dia Azrul tu dia baru dia macam, dan kita tak puas hati lah dengan tu. Kita pergi check tanah tu di surveyor, private surveyor. Dia kata 40 lot memang boleh di tanah tu. Jika awak kecilkan dan awak boleh adjust, memang boleh. Dan tetapi pegawai ADO kata dia tak boleh. Jadi memang ada kontradiksi lah. Selepas pengambilan oleh kerajaan baru, kontradiksi sangat teruk. Dan notis diberi 14 hari. Mereka dalam notis mereka kata mereka akan robohkan rumah jika tidak keluar. Kita mau pergi. Kita pergi. Pasti kita main tempat. Apa yang janji mula-mula bagi tetanah kita sudah pindah dia. Ini semua. Ini kebudayaan dia nak. Iyalah, iyalah. Dulu tempat kampung ribu orang. Iyalah. Dia. அப்ளை பண்ணிட்டாங்க. மாட்டு நேரத்துக்கு வந்து நீங்க ஆஃபர் பண்ணுங்கனே 2003 வருஷம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இங்க வந்து ப்ராஜெக்ட் நடக்க போது அந்த ஒரு காரணத்தால நாங்க வந்து வெளிய ஆவறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்கனால வந்து அந்த ப்ராஜெக்ட் தடையாக கூடாதுன்னு ஒரு காரணம். கமுடா வந்து இங்க வந்து டபுள் ட்ரக் ஏறாங்க. ஆனா இப்ப என்னன்னா அதுக்கு பிறகு 2008 வரைக்கும் 5 வருஷமா ஒரு பதிலும் இல்லை. சொன்ன ஒவ்வொரு ப்ரொபோசலும் ரிஜெக்ட் பண்ணது. எங்க வந்து முன்னாடி கொஞ்சம் சூப்பரம் இல்லை பேசுறதுக்கு ஒண்ணுமே செய்யல. என்னைக்கு பிறகு தேர்தல் மார்ச் 2008 பிறகு வந்து பக்கத்துக்கு வந்தோட வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம ஒரு தீவிரமா எடுத்து வந்தோம். பிரச்சனை பீசா இருக்க நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து அவர் சொன்னாரு இந்த பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப தீர்த்துடலாம் வந்து. அப்புறம் ஆர்டர் பண்ணாரு பிஜா பார்த்தானாக்கு நீங்க வந்து ஒரு நிலத்தை பாருங்க இவங்களுக்கு இவங்க பிரச்சனை தீர்ப்போனு. ஸோ அந்த காலத்து டைம்ல வந்து துவன் மட்டான்னு ஒரு ஏடியோ இருந்தார். அவர் வந்து தமன் கிளைட்டா பக்கத்துல வந்து ஒரு நிலம் பார்த்தாரு. 6 ஏக்கர் நிலம். 6 ஏக்கர் நிலம் வந்து 44 குடும்பத்துக்கு வந்து சரியா இருக்கும்னு அவர் கிட்ட ஜட்ஜி பண்ணாரு. 6 ஏக்கர் நிலம். ஸோ ரிசர்வ் டிஎன்பிலாம் கழிச்சு ஒரு 4.5 ஏக்கர் இருந்தாலும் 44 குடும்பத்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவர் ஜட்ஜி பண்ணாரு. அது மினிட்ஸ்ல எங்கிட்ட இருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் அவர் எல்லா இதுவும் ப்ரொபோசல் போட்டு அது வந்து சைன் வைக்கணும். கடைசி கட்டம் வந்து மந்திரி பஸ் சார் சைன் வைக்கணும். ஆனால் மந்திரி பஸ்ஸை சைன் வைக்கிற காலகட்டம் முன்னுக்கே வந்து ஆட்சி வந்து கலந்துருச்சு. ஆட்சி மாற்றம் வந்தோடனே இந்த காலகட்டத்தில் திருப்பியும் நாங்கள் இந்த பிரச்சனை எடுத்து வரும்போது புது ஏடியோ வந்துட்டார். புது ஏடியோ வந்து தோன் அஸ்ரூல் பிசானி அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இல்லை 10 இல்லை 44 நேரம் வந்து முந்தி உள்ள ஏடியோ வந்து தப்பாக சொல்லித்தார். விசாரிக்காமல் ஒரு செவை செய்யாமல் சொல்லித்தார். இப்போ நாங்கள் செவை செய்யும்போது 34-35 தான் இருக்குது. 34-35 வந்து 44 குடும்பத்துக்கு வந்து சரி வராது அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அதனால் வந்து 35 கொடுத்தா மிச்ச பேர் வந்து கஷ்டப்படும் சொல்லி நாங்கள் பாதியாக பிரிக்க போகிறோம். 20 பேருக்கு வண்டி தான் இங்கே நிலம் கொடுக்குறோம். மிச்சம் 24 பேருக்கு வந்து கம்பம் பிரேக் சாலாக்கில் உள்ளுக்கு அது வந்து பிபிஆர்டி இருக்குது அந்த நிலத்தில் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னோம். சரி நாங்கள் போய் பார்த்தோம். அந்த நிலத்தை பார்க்கும்போது என்ன வந்துச்சுன்னா நிலம் வந்து 9 ரோ 9 கீழ் ஆழம் பஞ்சீர் சின்னாங்க பஞ்சீர் நடக்கும் பஞ்சீர் சேரு பயல் கரையில் சலா கப்பப்பிரேக்லாம் பட்டுக்கதான் கப்பப்பிரே சலா. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலத்தை வந்து நீ ஒப்ப பண்ணுறிய இது வந்து சரியா இது வீட்டு வீட்டு சரி வராது வராது இல்லை நீ என்ன சரியா அது தம்பாக்கு பண்ணுறியா இல்லை நிலத்தை வந்து அதெல்லாம் சொல்லும்போது அவங்களாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கல.
சோ இந்த கால கட்டத்துல வந்து நம்ம சொன்னோம் ஓகே நாங்க எல்லாம் முடி பண்ணிக்கிறோம் சாலாக் போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல கிராசிங் உள்ள மக்கள் எல்லாம் வந்து என்ன எல்பிஎல் வாழ்றவங்க சாலாக் கொடுத்தா எங்க பிள்ளைங்க படிப்பு நாங்க போயிட்டு வர செலவு நாங்க என்னது மாச சம்பளத்துக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அன்றாட சம்பளத்துக்கு தான் வந்து நாங்க வந்து பால் போட்டிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கால கட்டத்துல போயிட்டு எங்களுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து கம்ப்ளீட் கிளீனாங்களே கூட்டிட்டு ஓகே அப்படின்னா நிலம் பத்தலன்னு அவர் சொல்றாரு நாங்கள் போயிட்டு தனியாக ஒரு சர்வே போட்டு அவர்கிட்ட செக் பண்ணோம் அவர் சொல்கிற இந்த நிலத்தில் வந்து 44 குடும்பத்துக்கு வந்து சுலபமாக கிடைக்கும் லோட் செய்யலாம் அப்படின்னு அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு ப்ரொப்போசல் நாங்கள் எடுக்க போகிறோம் இது யார் சொல்லுங்க இது வந்து தனி சர்வேயை ப்ரைவேட் சர்வேலாம் ப்ரைவேட் சர்வே சொல்கிறாரு ஸோ ப்ரைவேட் சர்வே சொல்லும் போது ஏன் வந்து பிஜபத்தானா வந்து அதுக்கு மாறாக சொல்லுச்சு அதுதான் நம்ம கேள்வி முதல் கேள்வி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்த அவர் ஏரியா வந்து ஒரு சாதாரண ஏரியாவில் அவரும் ஒரு நல்ல அந்த காலத்து அந்த அவர் பழைய ஒரு அனுபவம் ஏரியோ அவர் 44 சொல்லும் போது அவரும் அந்த டைமில் வந்து ரிசர்வ்லாம் தொலை பண்ணி தான் சொன்னார் ஸோ இந்த காலகட்டத்தில் நீ சொல்லும் போது இப்போ மாற்றம் இருக்குது பெரிய மாற்றம் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது ஸோ நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டதானே எல்லா மக்கள்கிட்ட கேட்டோம் சரி நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்கள் அங்கே போகிறீங்களா இல்லையா மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா அந்த இடம் வந்து அங்கீகரிச்சு லெட்டர் கொடுத்துருக்காங்களா இருக்கு எல்லா லெட்டர் இருக்கு அல்ல அவங்க கரெக்டான அவங்களே ஒரு பிளான் இது எடுத்து வச்சிருக்காங்க பிளான் வச்சுட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்க எத்தனை கொடுத்தாங்க உங்க லெட்டர் அந்த எல்லாத்தையும் கொடுத்தாங்களா ஆ இல்லை அந்த லெட்டர் வந்து நம்ம கிட்ட கொடுக்கும்போது நம்ம அந்த லெட்டர் தான் வந்து நம்ம இவங்ககிட்ட இல்லை எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஸோ நிலத்தை வந்து இதுதான் நிலம் ஸோ இந்த லெட்டர் நம்ம கிட்ட கொடுத்து சொன்னாரு 6 ஏக்கர் நிலம் இது அந்த இன்னொரு லெட்டர் அது வந்து 20 லட்சம் இல்லை இது வந்து பேன் காட்டியிருக்காங்க காட்டிக்கிறாங்க இதில் ஒவ்வொருத்துக்கும் லெட்டர் கொடுத்தாங்களா அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளேயே தானே சைன் வைக்கணும் அது சைன் வச்சா தானே வந்து ஆஃபர் பண்ண முடியும் சைன் வைக்கிறது முன்னுக்கே வந்து நிஜார் வந்து இங்கே நிஜார் சாரி அஸ்ரோல் முடியாது என்னன்னா மலை ஏடியோ சொன்னார் அவரு தான் அந்த நிலத்தை வந்துட்டு கூட்டிட்டு போய் சொன்னாரு 6 ஏக்கர் நிலம் இருக்கு அது போதுமான அளவுக்கு இருக்குன்றது அவர் தான் சொன்னாரு ஆனால் புது ஏடியோ சொல்றாரு அந்த இடத்துல முடியாது 20 தான் பாய்க்க முடியும் 20 நாங்கள் அங்கே கொடுக்குறேன்றாரு அப்போ இதிலிருந்து பக்கம் எது ஒன்று நடக்குதுன்றது தான் எங்களுக்கு தெரியுது